ஒற்றை அண்டங்காக்கா இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள புளி சாதம் சாப்பிட்ட புளி இந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துதான். அந்த காட்டுல ஒரு புலி குடும்பம் இருந்துதான். அந்த புலி குடும்பத்துல ஒரு குட்டி புலி இருந்தான். அந்த குட்டி புலிக்கு ஏதாவது வித்தியாசமா செஞ்சு பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா. அதனால புலிலாம் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கூலும் இருந்துதான். அங்கேயே புலிக்குட்டி வந்து காட்டுக்கு ஓரமா உள்ள ஒரு கிராமத்துக்கு வந்துச்சான். அப்ப பிரதீப் என்ற பையனோட வீட்டுல ஒரு சத்தம் கேட்டுதான். என்னதுன்னா பிரதீப்போட அம்மா வந்து சொன்னாங்களாம், பிரதீப் இந்த புளிக்குழம்பு சாதம் மிஞ்சிச்சு, இதை வெளியே உள்ள தட்டில் போய் கொட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிரதீப்பும் வந்து கொட்டானா. அதை பார்த்துட்டு இருந்த இந்த குட்டி புளிக்கு அதை சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சான். உடனே இந்த குட்டி புளியும் போய் சாப்பிட்டுச்சான். அந்த சுவை இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சான். அதுக்கடுத்து மீண்டும் குட்டி புலி காட்டுக்கு போயிருச்சான். பிரதீப்போட அம்மா கேட்டாங்க, பிரதீப் அந்த நாய் சாப்பிட்டுச்சா என்று கேட்டாங்களாம். அதுக்கு பிரதீப் சொன்னானா, ஆமாமா ஒரு கோடு போட்ட புலி வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னானா. அதுக்கடுத்து காட்டுக்கு போன விட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த இதை சாப்பிடு உனக்குன்னு மாமிசம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு புலிக்குட்டியோட அம்மா சொன்னாங்களாம். புலிக்குட்டி சொன்னிச்சான், இல்லம்மா நான் ஆல்ரெடி புலிக்குழம்பு சாதம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, புளி பசிச்சாலும் புள்ள தின்னாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். அம்மா நான் ஒன்றும் புள்ள சாப்பிடலையே, நான் புளிக்குழம்பு சாதத்தை தானே சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த புளிக்குட்டி சொன்னிச்சான். நீ அங்கெல்லாம் போகாத, அங்கே உள்ள மனுஷங்கள்லாம் உன்னை பார்த்தா உன்னை அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு அம்மா புளி சொன்னிச்சான். ஆனாலும் அந்த புளிக்குழம்பு சாதத்தோட சுவை இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மறுபடியும் போனிச்சான். இதை பார்த்த வீட்டு பிரதீப் வந்து அவங்க வீட்டில் சாம்பார் சாதம் வச்சுருந்தாங்களாம், அதையும் அந்த தட்டில் வந்து வச்சானா. இதுக்கு அந்த சாம்பார் சாதமும் ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதனால தினமும் இது போய் சாப்பிட்டுட்டே இருந்துதான். இதை பார்த்து அவங்க அம்மா பயந்துட்டாங்களாம், இதுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோ மரக்கறி சாப்பிட்றதுனால. புலிக்குட்டியோட அம்மா ரொம்ப பயந்துட்டாங்களாம். அதனால அந்த புலிலாம் படிக்கிற ஸ்கூலில் போய் சொன்னாங்களாம், நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க அம்மா அவங்க வகுப்பாசிரியர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அவங்களோட வகுப்பாசிரியர் இந்த புலிக்குட்டியை கூப்பிட்டு, நம்மெல்லாம் இது சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் மனுஷங்க தான் சாப்பிடுவாங்க, மனுஷங்க தான் மரக்கறியும் மாமிசமும் சாப்பிடுவாங்க, அவங்கெல்லாம் கார்னிவோர், நம்மெல்லாம் மாமிசம் மட்டும்தான் சாப்பிடுவோம், நம்மெல்லாம் கார்னிவோர், யானையும் முயலும் வந்து இது மட்டும்தான் தாவரங்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அவங்கெல்லாம் ஹெர்பிவோர் அப்படின்னு இந்த அவங்களோட ஆசிரியர் சொன்னாங்களாம். அப்போ உடனே இந்த புலிக்குட்டிக்கு வந்து நம்ம ஆர்னிவோர் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சான். உடனே அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் ஆர்னிவோர் ஆகணும், அப்பா நான் ஆர்னிவோர் ஆகணும்னு எப்போதும் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பாவுக்கு ஆர்னிவோர் அப்படின்னா என்னன்னு தெரியாதுல்ல, கிளாஸ் நடந்ததுலாம் தெரியாததுனால அவங்க அப்பா சரி இந்த அந்த காட்டு வழியா போன ஒரு ஆம்னி பஸ்ஸை பார்த்து இதுதான் ஆம்னி பஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே நம்மளும் அந்த ஆம்னி பஸ்ஸை தேடிக்கிட்டே இருந்துதான் அந்த குட்டி புலி. அதுக்கடுத்து இந்த குட்டி புலியோட நல்ல நேரம் அந்த ஆம்னி பஸ்லேயே பிரதீப்போட குடும்பமும் நண்பர் ஹலோ சுற்றுலா கிளம்புனாங்களாம். அப்ப பின்னாடி சாதம் சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருட்கள் பிரியாணி அதெல்லாம் வச்சிருந்தாங்களாம். அவன் உடனே இந்த குட்டி புலி யாருக்கும் தெரியாம பின்னாடி போய் படுத்துக்கிச்சான். அதுக்கடுத்து எல்லாரும் வண்டியில ஏறி கிளம்பிட்டாங்களாம். அதுக்கடுத்து இந்த குட்டி புலி மெதுவா பிரியாணி தந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். வயிறு முட்ட சாப்பிட்ட விட்டு என்னமோ பின்னாடி சத்தம் கேட்குதே அப்படின்னு எல்லாரும் வந்து பிரதீப்பும் பிரதீபோட நண்பர்களும் வந்து திறந்தாங்க. உடனே உள்ள இருந்து குட்டி புலி வேகமா வெளியில ஓடிடுச்சான். உடனே பிரதீப்போட அம்மா என்ன சத்தம் பிரதீப் கேட்டது அப்படின்னு கேட்டாங்க. பிரதீப் சொன்னானா, அந்த கோடு போட்ட நாய்தாம்மா உள்ள இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ ஓடிடுச்சான்னு கேட்டாங்க. ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க வீட்டு பக்கம் ஏதாவது காடு இருந்ததுன்னா அங்க ஏதாவது குட்டி புலி இருந்ததுன்னா அதுவும் புலி சாதம் சாப்பிட்ட புலியா இருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் பிரியாணி வைங்க. நன்றி, வணக்கம்.